வெல்கம் பேக் டு சேனல் என்ன நான் வச்சு மேட்ச் வித் மீ சுஷ்மிதா நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கும் அது என்ன அப்டேட் யார் பத்தி தானே யோசிக்கிறீங்க நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசு ரொம்ப டூ தௌசண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்றது ரொம்ப ஃபேவரட் ஆனவர் இவர் பிடிக்காத யங்ஸ்டர்ஸ் இருந்திருக்கவே மாட்டாங்க இவரோட லுக்குக்காக இருக்கட்டும் இல்லை இவரோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இவரோட ரசிக்காத கேர்ள்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவர் யாருந்தானே யோசிக்கிறீங்க மேடி அவர்கள் தான் இவரோட அடுத்த திரைப்படத்தை ஒரு அப்டேட் தான் அவர்களை வந்து நம்ம நிறைய வந்து நிறைய சீரியஸ் பார்த்திருக்கோம் டைம்ஸா இருந்த முன்னாடி காலங்கள்ல வந்து இவர மாதிரி ஒரு சாக்லேட் பாய் கேரக்டர்ல வந்து யாருமே இருக்க முடியாது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ண மேடி அவர்களோட அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான் போறோம் இந்த அடுத்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ண போறோம் யாருன்னா மித்ரன் ஜகவர் அவர் அப்படின்றவர் தான் இவர் வந்து ஆல்ரெடி வந்து நீ மூவி திருச்சுற்றம்பலம் அப்படிப்பட்ட மூவிங்க எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த எல்லா படங்களுமே ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இருந்திருக்கு இப்ப மாதவனை ஒரு ஸ்கிரிப்டா இருக்குமா திரும்பவும் மாதவன் அவர்கள் ஒரு ஃபீல் குட் மூவில பண்ணுவாரா ஏன்னா நிறைய தர சோசியல் சயின்பிக் பிலிம்ஸ் ஸ்பிரிட் மூவிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு இந்த மாதிரி திரும்ப ஒரு சாக்லேட் பாய் லுக்ல இந்த மாதிரி ஏதாவது கம்பேக் கொடுப்பாரா அந்த மாதிரி ஆல்ரெடி இவரோட ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காங்க மித்ரன் அவர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து இதே தான் இருந்திருக்கு மாதவனை வச்சு அதே சோனா எடுப்பாரு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இதை தொடர்ந்து இந்த படத்துல ஃபீமேலாம் பண்ண போறாங்க மடோனா செபாஸ்டியன் அவர்கள் தான் இவங்க ஆல்ரெடி வந்து மலர் படத்துல வந்து பிரேமம் படத்துல வந்து நிறைய ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி வந்து தமிழ்லையுமே நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷன்ல வந்து லியோ படத்துல தளபதி விஜயவர்களோட தப்பச்சியா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க திரும்பவும் தமிழ் சினிமாவில வந்து ஒரு ரோல் பண்றாங்க அதுவும் நம்ம மாதவன் அவர்களோட இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்கு இவங்க ரெண்டு பேர் நடிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்க்கு அடைஞ்சிருச்சு இன்னும் அஃபீஷியல் அப்டேட்ஸ்க்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டீமே வந்து கூடிய சீக்கிரமா வந்து அஃபீஷியல் அப்டேட்ஸை லீக் பண்றதா இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மரக்காம சினிமாத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க